हलो स्टूडेंट्स वेलकम टू मैक्स एंड तमिल चैनल इनकी नम्बर एट स्टैंडर्ड मैक्स ज्योमेट्री सेंट्रॉइड ऑर्थो सेंटर सर्कम सेंटर इन सेंटर इंट्रोडक्शन पाकपर पाक ना और विषयते चल रहे स्टूडेंट्स ना कवनीको नहीं पॉइंट वन ज्योमेट्री पाकंत इं टर्म वन फोर पॉइंट वन अब एलिटना पी वरी पड़ेदी ओके okay, वीडियो पाक अभी पापी अटटिल अलो अगुक इं ना डिफ्रंटा फालो पड़ा ना एलान अट्टिंग अटटिल तमेलो मटे पाटीन अक कोशीन ना इंसें इं टर्म टर्म पात कंफ्यूस आगे तुर तुर सर नम से सेन्ट्रॉडना पाकल सेन्ट्रॉड आर्थो सेन्टर सर्कम सेन्टर इवन डग्राम पाता कट तटपोल बट डिफ्रेंस अल्तर ओके सेन्ट्रॉड नम जीन चलो जीन एल मीडियनसु मीट पड़े और पॉइंट एल मीडियनसो अडियन एबिसी अभी ट्रयांगल ओके वर्टेक्स वर्टेक्स सी वर्टेक्स इंद वर्टेक्स इंगे और लाइन वरेगा अंद लाइन एप्पडी वरेय मुडियोना इंद बीसी नुडे मिड पॉइंट बीसी नुडे मिड पॉइंट डी अप्पडी एडुत्तादा इप्पो इदु 10 ना इदु 5 5 ल दा ए ल इरुंदु इंगे एन्ना चेयणुम वरेय मुडियुम अप्पो एन्ना एन्ना मीनिंग बीडी इक्वल टू डीसी अब बीडियो डीसी सेम अंद मिड पॉइंटा पॉइंट वर्टेक्स और लाइन वरय मुड़े कॉन्सेप्ट एसी मिड पॉइंट ई एड़े बील और लाइन अब एबी मिड पॉइंट एफ अल लाइन वरयु अ A, A, D, B, E, C, F मीडियन ऑफ अ ट्रायंगल ए बी सी एल्लामे और पॉइंट मीट आगुदिल्लैया अदु वंदु जी अदा एनदु सेंट्रॉइड बीडी वंदु डीसी की ईक्वल एई वंदु ईसी की ईक्वल एएफ वंदु एफबी की ईक्वला इरुक्कुम सरि अप्पो नींगे ए जी जी डी नु ओन्नु पाक्कुरींग सेंट्रॉइड அது எந்த ரேஷியோல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ஏஜிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஜிடிங்கிறது செகண்ட் பார்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்கும் 2 அடுத்து 1 அப்ப ஏஜி இஸ் டு ஜிடி வந்து 2 இஸ் டு 1 அப்படிங்கற ரேஷியோல டிவைட் ஆகும் ஓகே ஏஜி இஸ் டு சென்ட்ராய்ட்ல ஏஜி இஸ் டு ஜிடி வந்து அதனுடைய ரேஷியோ 2 இஸ் டு 1 இதுதான் சென்ட்ராய்ட் அடுத்து ஆர்த்தோ சென்டர் ஆர்த்தோ சென்டர நம்ம ஹெச்னு சொல்லுவோம் இதுவும் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் ஓகேயா இப்போ ஏ வர்டெக்ஸ் பி வர்டெக்ஸ் சி வர்டெக்ஸ் இருக்கு இங்கிருந்து ஒரு லைன் வரைகிறோம் டி அது எப்படி இருக்கும்னா கரெக்டாக 90 டிகிரி இருக்கும் இது டி வந்து பிசிக்கு மிட் பாயிண்டாக இருக்கணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது ஏடி வந்து பெர்பெண்டிகுலர் டு பிசி டி வந்து மிட் பாயிண்டாக இருக்கும் இங்க இ 90 டி வந்து மிட் பாயிண்டா இருக்காது சாரி 90 டிகிரியா இருக்கும் இங்க இ 90 டிகிரி இது 90 டிகிரி அப்பதான் ஏடி ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி பி இஸ் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் டு ஏசி சிஎஃப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி எஃப் எப்படி இருக்கும் 90 டிகிரி ஏடி இஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிஏ சிஎஃப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி ஏடி பிஇ சிஎஃப் ஆர் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆல்டிடியூட்ஸ் பெர்பெண்டிகுலர் எல்லாமே சேம் தான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ஆல்டிடியூட்ஸ் ஆல்டிடியூட்ஸ் பெர்பெண்டிகுலர் எல்லாம் சேம் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்போ இந்த இந்த ஆல்டிடியூட் எல்லாம் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுதான்
ஹெச் அதை என்ன சொல்லுவோம் ஹெச் அதுதான் ஆர்த்தோ சென்டர் ஓகேயா இப்போ சர்க்கம் சென்டர் எஸ் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கம் சென்டர் வந்து சென்ட்ராய்டையும் ஆர்த்தோ சென்டர் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இங்கே என்னது இங்கே ஏலிருந்து ஒரு லைன் வரைகிறோம் அது எப்படி இருக்கும் டி வந்து மிட் பாயிண்ட்டாகவும் இருக்கணும் 90 டிகிரி பெர்பெண்டிகுலராகவும் இருக்கணும் அதுதான் புரிஞ்சிச்சா அதே மாதிரி இ வந்து இங்கேருந்து வரும்போது 90 டிகிரியாகவும் இருக்கணும் ஏசியினுடைய மிட் பாயிண்ட்டாகவும் இருக்கணும் இங்கே எஃப் வந்து ஏபிக்கு மிட் பாயிண்ட்டாகவும் இருக்கணும் அப்புறம் 90 டிகிரியாகவும் இருக்கணும் ஓகேயா புரிஞ்சிச்சா அப்போ பிடி ஈக்குவல் டு டிசி ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு இசி ஏஎஃப் ஈக்குவல் டு எஃபி அதே நேரம் எப்படி இருக்கும் ஏடிஎஸ் ஏடிஇஸ் பெர்பெண்டிகுலர் டு பிசி அப்புறம் பிஇஸ் பிஇஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி அப்புறம் சிஎஃப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி இதே ரெண்டு கண்டிஷன்ஸையும் அது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும் ஆயிருக்கணும் அப்போ ஏடி பிஇ சிஎஃப் ஆர் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்போ இந்த ஒவ்வொரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் மீட் பண்ணுற இடம் வந்து எஸ் அதான் சர்க்கம் சென்டர் இதுக்கு மீடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு ஆல்டிடியூட்ஸ்ன்னு சொல்கிறோம் இதுக்கு என்ன சொல்கிறோம் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்கிறோம் இன்சென்டர் ஐ ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது இங்கே ஏலிருந்து ஒரு லைன் வரைகிறோம் வரையும் போது இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இங்கே ஒரு ஆங்கிள் இங்கே ஒரு ஆங்கிள் இப்போ இது வந்து 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரியாக தான் இருக்கணும் புரிஞ்சிச்சா அதே மாதிரி தான் இங்கேருந்து நம்ம வரையும் போது ஆங்கிள் இதுவும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ இங்கேருந்து இங்கே வரையும் போது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறோம் டி அப்புறம் இந்த பீங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து இங்கே வரைகிறோம் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இருக்கும் அப்புறம் சீலேருந்து வரைகிறோம் அப்போ எல்லாமே ஜாயின் ஆகிற ஒரு பாயிண்ட் தான் இன் சென்டர் ஐ இதை நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க இதனுடைய ரேடியஸை வச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் என்ன செய்வீங்க வரைவீங்க அது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க பட் இது என்னன்னு புரிஞ்சிச்சா ஆங்கிள் பைசெக்டார் ஒவ்வொரு ஆங்கிள் பைசெக்டாருக்கும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் தான் என்னது ஐ தட் இஸ் இன் சென்டர் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் சென்ட்ராய்டு ஆர்த்தோ சென்டர் சர்க்கம் சென்டர் இன் சென்டரை ஐயின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஓகேயாமா நீங்கள் இதை வச்சு நம்ம சம்மெல்லாம் பண்ணலாம் திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்